சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். ஆன்லைன் மீனியா சார்பாக தினந்தோறும் நம்ம நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த வினாக்கள் அதனோடு தொடர்புடைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஜனவரி 7 நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த வினாக்கள் அதோடு தொடர்புடைய சயின்ஸு, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே சேர்த்து அதோட பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பார்த்துக்கலாம். பறவை காய்ச்சல் நோயை கட்டுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை அமல்படுத்தவும் மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படுவோம் கட்டுப்பாட்டு உதவி மையத்தை கால்நடை பராமரிப்பு பால்வளத்துறை அமைச்சகம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அது வந்து எங்க இருக்கு அப்படின்றதா முதல் கேள்வி. சரிங்களா, இப்போ தில்லியில எந்த இடத்துல இருக்கு அப்படின்றதா என்னது முதல் கேள்வி. இப்போ பறவை காய்ச்சல் நோய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் சில மாநிலங்களில் தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த கேள்வி நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அந்த கட்டுப்பாட்டு உதவி மையம் அதற்காக ஆரம்பிச்சிருக்காங்க, அது எங்கே இருக்கு அப்படின்றதான் கேள்வி. கீழே ஆப்ஷன் பாருங்க, நிர்மான் பவன், கிருஷி பவன், சாஸ்திரி பவன், ராஜீவ்காந்தி பவன். ஸோ இது சரியான பதில் என்னது அப்படின்னா கிருஷி பவன். கிருஷி பவன்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை இப்போ நம்ம அந்த கட்டுப்பாட்டு உதவி மையத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது நிர்மான் பவன் அப்படின்றது நமக்கு தெரியும், இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அந்த அமைச்சகம் இங்கே தான் இருக்கு. சரிங்களா, நிர்மாண் பவன்ல தான் இருக்கு. சாஸ்திரி பவன், சாஸ்திரி அது யாரு, லால் பகதூர் சாஸ்திரி, அவரோட நினைவாக தான் இந்த சாஸ்திரி பவன் அப்படின்றது இருக்கு. ஸோ அவர் வந்து யாரு, இந்தியாவோட 2வது பிரைம் மினிஸ்டர். சரிங்களா, இந்தியாவின் 2வது பிரதம அமைச்சர் தான் யாரு, லால் பகதூர் சாஸ்திரி. ராஜீவ்காந்தி பவன், ஸோ ராஜீவ்காந்தி அப்படின்றவர் யாரு, இந்தியாவோட பிரதமராக இருந்தவர் தான் அவரும். ஸோ அந்த ராஜீவ்காந்தி பவன்ல தான் இப்ப வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சரிங்களா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட கார்பரேட் ஹெட் குவார்டர்ஸ் அங்கதான் இருக்கு. சரிங்களா, ராஜீவ்காந்தி பவன்ல தான் இருக்கு. இது வந்து எதற்கான கட்டுப்பாட்டு உதவி மையம் அப்படின்னு பார்த்தா அந்த பறவை காய்ச்சல் நோய் சார்ந்து. சரிங்களா, பறவை காய்ச்சல் நோய்க்காக. ஸோ அப்ப அந்த பறவை காய்ச்சல் நோய்னா என்ன, அதோட டீட்டெயில் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது வந்து டைப் A இன்ஃபுளுயன்சா வைரஸ். இந்த வைரஸோட மேற்பரப்புல 2 வகையான புரதங்கள் காணப்படுது, ஹச் புரோட்டீன், என் புரோட்டீன் சொல்லிட்டு 2 வகையான புரதங்கள் காணப்படுது. இந்த ஹச்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட H1 H16 வரைக்கும் 16 டைப் இருக்கு. என் புரோட்டீன்ல பார்த்தோம் அப்படின்னா N1 to N9 வரைக்கும் வெரைட்டிஸ் இருக்கு. இந்த ஹச்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீமாக்ளுட்டினின், அதுக்கப்புறம் N அப்படின்னா என்னதுன்னா நியூராமினிடாஸ் அப்படின்றதான் இதோட பேரு. சரிங்களா, H N அப்படின்னு தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம இத்தனை டைப்பா பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னொரு வகையான வகைப்பாடு பண்றாங்க. என்னது அப்படின்னா அதிக பாதிப்பை ஏற்படுத்துறது, குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வகையா நம்ம பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கையில பார்த்தோம் அப்படின்னா HPAI, அதாவது ஹைலி பேத்தோஜெனிக் ஏவியன் இன்ஃபுளுயன்சா அப்படின்னு சொல்றோம். இது வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்கள். இதுல பார்த்தோம் அப்படின்னா H5N1, H7N9 இதெல்லாம் என்னது அப்படின்னா அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. சரிங்களா, அதே இது லோ பேத்தோஜெனிக் ஏவியன் இன்ஃப்ளூயன்சா அப்படின்றது என்னது, குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. H5, H7, H9 இந்த சீரீஸ்ல வரக்கூடியது எல்லாமே என்னது அப்படின்னா குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதுல சில விதிவிலக்கு என்னது அப்படின்னா இந்த H5N1 H7N9 என்னது அப்படின்னா அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அப்ப நமக்கு பறவை காய்ச்சல் அப்படின்னு சொன்னா இந்த பறவை காய்ச்சல் பொதுவா பார்த்தோம் அப்படின்னா இந்த பவுல்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது நம்ம இந்த வாத்து கோழி இதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வளர்க்குறாங்க, இறைச்சிக்காக வளர்க்குறாங்க. அந்த இப்போ பார்த்தா பறவை காய்ச்சல்னா எதுக்கு வருது, இப்போ கோழிகளை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பறவைகளை ஃபுல்லாக அழிக்கிறாங்க. சரிங்களா, நிறைய மாநிலங்கள்ல என்ன பண்றாங்க, லட்சக்கணக்கான கோழிகளை அழிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இந்தியாவில் என்ன பண்றாங்க, கால்நடை கணக்கெடுப்பு அப்படின்னே ஒன்று நடத்துறாங்க. சரிங்களா, ஸோ 2019 இந்திய கால்நடை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை கோழி வாத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 851.81 மில்லியன் கோழி வாத்துக்கள் இருக்கு. ஸோ இது வந்து கோழி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, மேக்சிமம் கோழி அப்படின்னு எடுத்துக்கோங்க. பவுல்ட்ரி அதாவது நம்ம அந்த பண்ணைகள்ல வளர்க்கப்படக்கூடியது. ஸோ பண்ணைகள்ல வளர்க்கப்படக்கூடிய இந்த பறவைகளோட எண்ணிக்கையை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 851.81 மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மில்லியன் அப்படின்னா எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு மில்லியன்னா எவ்வளவு, 10 லட்சம். சரிங்களா, ஒரு மில்லியன் அப்படின்னா எவ்வளவு, 10 லட்சம். சரி, அடுத்த கேள்வி பார்த்துக்கலாம். 2வது கேள்வி,
கேரளாவின் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் யார்? சரிங்களா, கேரளாவின் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் யார்? எதற்காக இந்த கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா, இப்ப கேரளால தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பறவை காய்ச்சல் அப்படின்றது பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால அந்த கேரளாவோட கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ இதற்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கே ராஜு. சரிங்களா, ஸோ இந்த நேம் வந்து நமக்கு தெரியும், நம்ம செல்லூர் கே ராஜு அப்படின்றதுனால இந்த கே ராஜு அப்படின்றது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால இந்த கேள்வியையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ கே ராஜு அப்படின்றவர் யாரு? கேரளாவின் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர். ஸோ அப்போ நம்ம செல்லூர் கே ராஜு அப்படின்னு சொல்லிடலாம், நம்முடைய அமைச்சர் அப்படின்னு தெரியும், நம்ம தமிழ்நாட்டின் அமைச்சர். ஸோ அவரை சொல்லல நமக்கு யாரும் ஞாபகம் வரணும், கேரளாவோட கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரும் கே ராஜு தான் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வந்தால் போதும். சரி, இதுக்கான விளக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, அது வந்து கால்நடை பராமரிப்பு அப்படின்றது ஒரு மூணு அமைச்சகம் சேர்ந்தே வருது. சரிங்களா, மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளத்துறை அமைச்சர், இது எல்லாத்துக்குமே அமைச்சர் யாரு அப்படின்னா கிரிராஜ் சிங். சரிங்களா, அப்ப மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளத்துறை அமைச்சர் யாரு அப்படின்னா கிரிராஜ் சிங். தமிழகத்துல கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் யாரு அப்படின்னா திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் என்னது கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர். இங்க பார்த்தோம் மீன்வளம், பால்வளம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டிபார்ட்மெண்ட் அதை தனித்தனியா தமிழ்நாட்டில் பிரிச்சுறாங்க. மீன்வளத்துறை அமைச்சர் நமக்கு தெரியும், டி ஜெயக்குமார். பால்வளத்துறை அமைச்சர் யாருன்னா திரு கே டி ராஜேந்திர பாலாஜி. சரிங்களா, இப்போ நம்ம கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் யாரு அப்படின்னா உடுமலை ராதாகிருஷ்ணன். ஏன்னா இந்த கால்நடை பராமரிப்புத்துறையின் கீழே தான் எதுவும் வருது. இப்போ நம்ம பறவை காய்ச்சல் அப்படின்னு சார்ந்து பார்க்கல, அதற்கு ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் என்னது கால்நடை பராமரிப்புத்துறை. சரிங்களா, அப்ப அதை சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கிரிராஜ் சிங். சரிங்களா, கிரிராஜ் சிங் தான் யாரு? இந்த மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர். நம்ம ஃபர்ஸ்ட் குவஸ்டின்ல பாக்கையில கூட பார்த்தோம், அந்த கட்டுப்பாட்டு உதவி மையத்தை ஆரம்பிச்சிருக்கிறதே யாருதான் அப்படின்னு பார்த்தோம், கால்நடை பராமரிப்பு பால்வளத்துறை அமைச்சகம் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த அமைச்சகத்தோட ஹெட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய அமைச்சர் யாரு அப்படின்னா கிரிராஜ் சிங் தான் இருக்காரு. சரி, அடுத்த கேள்வி பார்த்துடலாம். மூன்றாவது கேள்வி, இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2019-2020 நிதியாண்டில் எத்தனை சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளது அப்படின்றதான் குவஸ்டின். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2019-2020 நிதியாண்டில் எத்தனை சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளது? கீழே ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம், எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4.2%. சரிங்களா, 4.2% என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நம்ம இந்திய பொருளாதாரம், இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி கண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்னது, இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நுகர்வு, நம்ம என்னென்ன நுகர்வு பண்ணியிருக்கோம், பிளஸ் அரசோட முதலீடு, கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அரச செலவினங்கள், செலவினங்களும் இதுக்குள்ளேயே வந்துடும். அதுக்கப்புறம் ஏற்றுமதி இறக்குமதிக்கான வித்தியாசம், ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு இடையேயான வித்தியாசம், இந்த நான்கையும் கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடியதா என்னதுன்னு சொல்லுவாங்கன்னா ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சரிங்களா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜிடிபி கால அளவு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஏப்ரல் 1st March 31st வரையிலான கால இடைவெளி தான் என்னது அப்படின்னா இந்த ஜிடிபி நம்ம கணக்கு பண்ணக்கூடிய கால இடைவெளி. நான்கு குவார்டரா பிரிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலாண்டுகள், நான்கு காலாண்டுகளா பிரிச்சு நம்ம அதை கணக்கிடுவோம். இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும் போது உற்பத்தி மட்டுமே எடுத்துக்கொள்வாங்க, ஏன்னா விற்பனையை கணக்கு பண்ணோம் அப்படின்னா சில சமயங்கள் என்ன ஆயிரும் அப்படின்னா டபுள் என்ட்ரி ஆயிரும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த உற்பத்தியை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கு பண்ணுவாங்க. இந்த மொத்த ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லல, இதுல வந்து முக மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து உண்மை மதிப்பு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு வகையில என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஜிடிபியை கால்குலேட் பண்றாங்க. நாமினல் ஜிடிபி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், இன்னொன்று வந்து ரியல் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நாமினல் ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னது அப்படின்னா இப்போ இந்த வருடம் நம்ம இப்போ 2020 கணக்கு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜிடிபி இப்போ 2020 கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த 2020 ஒரு பொருளோட விலை. சரிங்களா, இப்போ ஒரு செல்ஃபோன் விற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஒரு செல்ஃபோன் நம்ம வாங்குறோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த செல்ஃபோனை விலை வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 10,000 ரூபாயை வச்சு அப்படியே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த
கணக்கு போட்டுருவாங்க சரிங்களா. அதே இது ரியல் ஜிடிபி, அதாவது ரியல் ஜிடிபினா என்ன, அது உண்மை மதிப்பு அப்படின்னு சொல்றோம்ல, ரியல் வேல்யூ. அப்ப ரியல் ஜிடிபில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேஸ் இயர் வச்சுக்கிருவாங்க சரிங்களா, ஒரு பேஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படை ஆண்டு அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சுக்கிருவாங்க. ஸோ அந்த ஆண்டோட கணக்கு பண்ணுவாங்க. ஸோ 2020 இந்த செல்போனோட விலை 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு ஒரு பேஸ் இயர் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ 2016-17 அப்படின்றது பேஸ் இயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பேஸ் இயரை அடிப்படையா வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2016-17 அடிப்படையா வச்சு இதே செல்போன் 2016-17 என்ன விலை வித்துருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க சரிங்களா. அதே செல்போன் வந்து இப்போ ஒரு 9,000 அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வித்தியாசத்தெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரியல் ஜிடிபி அப்படின்றத கணக்கு பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு நாட்டோட உண்மையான ஜிடிபி அப்படின்றது என்னது அப்படின்னா இந்த ரியல் ஜிடிபி அப்படின்றதான் சரிங்களா. ஸோ இந்த நாமினல் ஜிடிபி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா என்னது, ஸோ கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது சரிங்களா. ஸோ அப்போ இந்த பேஸ் இயர், ஸோ அப்போ இந்த வருடம் ரியல் ஜிடிபி கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த வருஷம் எவ்வளோ செல்ஃபோன் நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கணக்கு பண்ணுவாங்க. இப்போ 2 கோடி செல்ஃபோன் வந்திருக்கு அப்படின்னா 2 கோடி இந்த வருடம் 10,000 ரூபாய் விலை இருக்குன்னா 10,000 ரூபான்னு போட மாட்டாங்க. நம்ம பேஸ் இயர் என்ன எடுத்திருக்கோம், 9,000, அதாவது பேஸ் இயர் வந்து 2016-17 9,000 அப்படின்னு வருதுன்னா இந்த 9,000 தான் பெருக்கி கால்குலேட் பண்ணுவாங்க சரிங்களா. 2 கோடி ஃபோன் வந்து 2020-2019 அந்த ஜிடிபி பீரியட்ல இது பண்ணியிருக்காங்க, உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸை மட்டும்தான் எங்கிருந்து எடுத்துக்கிடுவாங்கன்னா 2019-20 காலகட்டத்தில் எடுத்துக்கிடுவாங்க. விலை பார்த்தோம் அப்படின்னா அந்த பேஸ் இயர்ல இருந்து அந்த விலையை எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இப்படிதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நாமினல் ஜிடிபி ரியல் ஜிடிபி கால்குலேட் பண்றாங்க. ஸோ இது வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, நெக்ஸ்ட் குவஸ்டின் போயிடலாம். இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவரான பிரணாப் முகர்ஜி தனது சுயசரிதை நூலான தி பிரசிடென்சியல் இயர்ஸ் 2012-2017 பிரதமர் பதவியை தனது உழைப்பால் அடைந்தவர் என யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். ஸோ இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவரான பிரணாப் முகர்ஜி ஒரு புக் எழுதியிருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த புக்கோட பேர் என்னது அப்படின்னா தி பிரசிடென்சியல் இயர்ஸ் 2012-2017. இதுல பிரதமர் பதவியை தனது உழைப்பால் அடைந்தவர் அப்படின்னு சொல்லி ஒருவரை சுட்டி காமிச்சிருக்காரு. அவர் யார் அப்படின்றதான் கேள்வி. ஸோ அது யாரு அப்படின்னா நரேந்திர மோடி சரிங்களா. அது யாரு அப்படின்னா நரேந்திர மோடி. ஸோ இந்த பிரதமர் பதவியை தனது உழைப்பால் அடைந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. ஆனா இவர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். பிரணாப் முகர்ஜி அப்படின்றது பேசிக்கா ஒரு காங்கிரஸ்ல லீடரா இருந்தவர். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா குடியரசுத் தலைவரா இருந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்ப கடைசியா நம்ம கடந்த ஆண்டு வந்து இயற்கையை எழுதிட்டாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் தான் யாரு, நரேந்திர மோடி. ஸோ அவர் வந்து தனது உழைப்பால் பிரதமர் பதவியை அடைந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட 13வது குடியரசுத் தலைவராக இருந்தார். இவர் வேறு சில நூல்களும் எழுதியிருக்காரு. அந்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தி கோஅலிஷன் இயர்ஸ், த டர்புலன் இயர்ஸ், த ட்ரமாட்டிக் டிகேட் அப்படின்னு சொல்லி எல்லாமே வருடங்கள் சார்ந்ததாக இருக்குது சரிங்களா. டிகேட் அப்படின்னா என்னது, தசாப்தம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் என்னது டிகேட். ஸோ அப்போ எல்லாமே இயர்ஸ் தான் சரிங்களா. இயர்ஸ் இங்கேயும் இயர்ஸ், அதுக்கப்புறம் இப்போ எழுதியிருக்கிறது தி பிரசிடென்சியல் இயர்ஸ். ஸோ எல்லாமே இயர்ஸ் அப்படின்னு சொல்லியே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். 5வது கேள்வி, பங்கு சந்தைகளில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் உயர்நிலை நிர்வாக குழுக்களில் ஒரு பெண்ணாவது இடம் பெற்றிருக்க வேண்டும் என எந்த நாடு நிபந்தனை விதித்துள்ளது. பங்கு சந்தைகளில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் உயர்நிலை நிர்வாக குழுக்களில் ஒரு பெண்ணாவது இடம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்ப ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காங்க. அந்த நாடு என்ன அப்படின்றதா நம்மளோட குவஸ்டின். இங்க கீழே பாருங்க, இலங்கை, ஜெர்மனி, இங்கிலாந்து, பின்லாந்து. அப்படி ஆர்டர் போட்டிருக்க நாடு என்னது அப்படின்னா ஜெர்மனி சரிங்களா. சரியான பதில் என்னது அப்படின்னா ஜெர்மனி தான் அந்த ஆர்டரை என்ன பண்ணியிருக்காங்க, இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஜெர்மனி அப்படின்னு சொன்னோன்னா தெரியும், அங்க இருக்கக்கூடிய பெண்மணி அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு யார் பெயர் ஞாபகம் வரும், ஏஞ்சலா மெர்க்கல். அவங்க தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, உடனே ஞாபகம் வருவாங்க. ஸோ ஒரு பெண்மணியே ஹெட் ஆஃப் ஸ்டேட்டா இருக்காங்க அப்படின்னு அங்க இந்த மாதிரியான விதிமுறைகள் கொண்டு வர அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஜெர்மனில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இலங்கை அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும், பண்டார நாயகா, அவங்க தான் ஞாபகம் வருவாங்க சரிங்களா. ஸோ பண்டார நாயகே அப்படின்றோம். ஏன் ஏன்னா அவங்க தான் என்னது உலகத்திலேயே இப்போ தற்காலத்தில் நம்ம நவீன காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெட் ஆஃப் ஸ்டேட், ஒரு
நாட்டோட தலைமை பதவிக்கு வந்த முதல் பெண்ணாக கருதப்படக்கூடியவங்க தான் யாரு, அந்த பண்டார நாயகி சரிங்களா. இங்கிலாந்து அப்படின்னு சொன்னே நமக்கு யாரு ஞாபகம் வருவாங்க, எலிசபெத் தான் ஞாபகம் வருவாங்க சரிங்களா. எலிசபெத் அவங்க தான் ஞாபகம் வருவாங்க, எலிசபெத் டூ சரிங்களா. இப்ப நம்ம சமீப காலத்துல பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் என்னது மிகவும் வயதான என்னது ஒரு ஹெட் ஆஃப் ஸ்டேட் சரிங்களா. ஒரு நாட்டோட தலைமை பொறுப்புல இருக்கிறதுல மிகவும் வயதான பெண்மணி அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க எலிசபெத் ராணி டூ சரிங்களா, எலிசபெத் டூ. ஃபின்லாந்து அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு யார் பேர் ஞாபகம் வரும், சன்னா மரின் சரிங்களா, அவங்க தான் ஞாபகம் வருவாங்க. ஸோ அவங்க தான் இப்போ சமீபத்தில் குறைந்த வயதுலேயே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபின்லாந்துக்கு ஹெட் ஆஃப் ஸ்டேட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ இது வந்து என்னது அப்படின்னா அரசியல் சார்ந்து நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஒரு ஹெட் ஆஃப் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய பெண்கள், ஏன்னா ஜெர்மனி அப்படின்னு சொல்லினா அங்கே ஒரு ஹெட் ஆஃப் ஸ்டேட் பெண் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வர்றாங்க. ஸோ இது தவிர்த்து நிறுவனங்களில் தான் இதை கொண்டுட்டு வர சொல்கிறாங்க. அப்போ நிறுவனங்களில் பெண்கள் தலைமை பொறுப்புல இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தலைமை பொறுப்புல இருக்காங்க. ஜென்ரல் மோட்டார்ஸ் உலகிலேயே மதிப்புமிக்க நிறுவனம், அதுல சேர்மன் அண்ட் சிஇஓவா இருக்கக்கூடியது மேரி பாரா, அவங்க ஒரு பெண்மணி. அதுக்கப்புறம் பெப்சிகோ, பெப்சி குழுமத்தினுடைய சேர்மன் அண்ட் சிஇஓவா இருக்கக்கூடியவர் இந்திரா நூயி, ஸோ அவங்களும் என்னது ஒரு பெண்மணி. அதுக்கப்புறம் லாக்ஹீட் மார்ட்டின், இதோட சேர்மன் அண்ட் சிஇஓவா இருக்கக்கூடியது மேரிலைன் ஹியூசன், அவங்களும் ஒரு பெண்மணி சரிங்களா. லாக்ஹீட் மார்ட்டின் பார்த்தோம் அப்படின்னா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் டிஃபென்ஸ், அதாவது நிறைய ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனத்துடைய சேர்மன் சிஇஓவும் யாரு, ஒரு பெண்மணி மேரிலைன் ஹியூசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி இருக்காங்க. ஸோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா நிறைய நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், நம்ம முக்கியமானது மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். சரி, இந்தியால எப்படி பெண்களுக்கு நிறுவனங்களை தவிர்த்து பார்க்கல, அவங்களுக்கு நம்ம பஞ்சாயத்து அமைப்புகள்ல நல்ல ஒரு இடஒதுக்கீடு நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியால 20 மாநிலங்கள்ல இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்துல பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க சரிங்களா. தமிழ்நாட்டுல 50% இடஒதுக்கீடு இப்ப அமல்ல இருக்கு சரிங்களா. இது வந்து எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும், 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் தான் என்னது இந்த பஞ்சாயத்து அரசாங்கம் பற்றி குறிப்பிடக்கூடியது. 1992 நிறைவேற்றப்பட்டது, நடைமுறைக்கு வந்தது 1993 தான் நடைமுறைக்கு வருது. இப்போ இந்த பஞ்சாயத்து அரசாங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இது வந்து ஷெட்யூல் அப்படின்னு சொல்லல 11th ஷெட்யூல் பார்ட், அதாவது பகுதி அப்படின்னு சொல்லல 9வது பகுதி. எந்த விதிகள் சேர்க்கிறாங்க அப்படின்னா 243 அதுலேருந்து 243 ஓ வரைக்கும் இருக்கக்கூடியதான் என்னது அப்படின்னா இந்த 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட விதிகள். சரி, அடுத்த கேள்வி பார்த்துடலாம். 6வது கேள்வி, அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் செனட் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கருப்பினத்தவர் யார். கருப்பினத்தவர் அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது, ஏன்னா அமெரிக்கால கருப்பினத்தவர் ஒருத்தவங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கலவரமே வந்துச்சு. அதனுடைய எதிரொலியாக தான் இப்படி கருப்பினத்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதும் நிகழும் சரிங்களா. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கருப்பினத்தவர் தாக்கப்படுறாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரும்பான்மை இல்லை, அவங்களை சார்ந்தவர்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கையில அந்த கருப்பினத்தவர்களும் பாதிக்கப்படுறது குறையும் அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம். ஸோ ஜார்ஜியா மாகாணத்தில் செனட் உறுப்பினராக என்ன பண்ணியிருக்காங்க, முதன் முறையாக ஒரு கருப்பினத்தவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அவருடைய பெயர் என்ன அப்படின்றத என்னது அப்படின்னா கேள்வி சரிங்களா. அவருடைய பெயர் என்னது அப்படின்னா ரஃபேல் வார்னாக் சரிங்களா. அவருடைய பெயர் என்னது, ரஃபேல் வார்னாக். ஸோ இவர் வந்து என்னது அப்படின்னா ஜோ பைடனோட அந்த அமெரிக்க ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர் சரிங்களா. ஸோ அமெரிக்க ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர் இவர் வந்து நமக்கு தெரியும், அமெரிக்கால பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அவை இருக்கு, நம்ம இந்தியால எப்படி மேலவை கீழவை அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி அங்கேயும் ரெண்டு அவை இருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மேலவை என்ன சொல்றாங்க அப்படின்னா செனட் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அங்கே இருக்கக்கூடிய மேலவையை என்ன சொல்றாங்க, செனட் அப்படின்னு சொல்றாங்க. கீழவையை என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரதிநிதிகள் அவை அப்படின்னு சொல்றாங்க. பிரதிநிதிகள் அவை அப்படின்னா என்னது, இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு அங்கே சொல்லுவாங்க. செனட் அப்படின்னா செனட் அப்படின்னே சொல்லிடுவாங்க சரிங்களா. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா நம்ம பேசிக்கா நம்ம அமெரிக்கால இந்தியாலையும் இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்றம். ஸோ இங்க வந்து நம்ம பாராளுமன்றம் அப்படின்னு சொல்றோம், அமெரிக்கால என்ன சொல்லுவாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அது என்னது காங்கிரஸ், அமெரிக்காவில் வந்து என்னது காங்கிரஸ், நம்ம இந்தியாவில் வந்து என்னது சட்டங்கள் இயற்றக்கூடிய உச்சபட்ச அமைப்பு நம்ம பாராளுமன்றம், அங்கே வந்து என்ன சொல்லுவாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ இது வந்து எந்த மாகாணம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜார்ஜியா மாகாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜார்ஜியா மாகாணம் அப்படின்றது அமெரிக்காவில் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேப்பில் பார்த்துக்கலாம் சரிங்களா.
ஸோ ஜார்ஜியா மாகாணம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவோட இந்த பகுதியில் தான் இருக்கு சரிங்களா. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ஜார்ஜியா மாகாணம் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய தலைநகரம் பார்த்தோம் அப்படின்னா அட்லாண்டா சரிங்களா. ஸோ இதனுடைய தலைநகரம் என்னது அட்லாண்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த பகுதி தான் என்னது ஜார்ஜியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஜார்ஜியாவுக்கு நமக்கு இந்த சைடு பாருங்க கிழக்கு புறம் தான் என்ன இருக்கு இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்றது நம்ம எல்லாருமே மேப்ல அதிகமா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா தேடி இருப்பாங்க. ஸோ அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் இந்த ஜார்ஜியாவுக்கு இந்த சைடு தான் இருக்கு சரிங்களா, கிழக்கு புறத்துல தான் இருக்கு. ஸோ இதற்கு ஜார்ஜியா மாகாணம் இதற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி என்னது இந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படின்னு சொல்றோம். இந்த ஜார்ஜியா மாகாணம் அப்படின்றது அதோட தலைநகரம் அட்லாண்டா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அதை தவிர்த்து நம்ம இதை அதிக அளவு நம்ம தெரிஞ்சுக்கிற தேவையில்லை. ஸோ ஓரளவு நம்ம என்ன பண்ணா போதும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரிங்களா. சரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது கேள்வி, ஆடவருக்கான ஒரு நாள் ஆட்டத்தில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் கள நடுவர் யார் சரிங்களா. ஆடவருக்கான முதல் ஒரு நாள் ஆட்டத்தில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் கள நடுவர் யார் அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். ஸோ அவங்க யார் அப்படின்னா கிளேர் போலோசாக் சரிங்களா, கிளேர் போலோசாக். ஸோ இப்போ வந்து இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு, டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்கள நான்காவது நடுவராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்ந்தெடுத்திருக்காங்க சரிங்களா. நான்காவது நடுவராக ஒரு பெண் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் அதுவும் ஆடவர்களுக்கான சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டை தேர்ந்தெடுக்கப்படுவது இதுதான் முதல் முறை. அவங்களும் யாரு தான் இந்த கிளேர் போலோசாக் அப்படின்னு சொல்றோம்ல, ஸோ இவங்க தான் என்னது அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க ஏற்கனவே என்னவாகவும் இருந்திருக்காங்க ஆடவருக்கான ஒரு நாள் ஆட்டத்தில் நியமிக்கப்பட்ட முதல் பெண்கள நடுவராக இருந்திருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான்காவது நடுவராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சரி. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பெண்கள் பெயரை பாருங்களேன், விருந்தா ரதி சரிங்களா, விருந்தா ரதி, ஜனனி நாராயணன், இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா இந்தியால இருந்து ஐசிசிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அம்பையர்ஸ் சரிங்களா, பெண்கள் சரிங்களா. ஐசிசியால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஃபீமேல் அம்பையர்ஸ் விருந்தா ரதி, அதுக்கப்புறம் ஜனனி நாராயணன், இவங்கெல்லாம் ஜாக்குலின் வில்லியம்ஸ் சரிங்களா. ஸோ இவங்களும் என்னது அப்படின்னா ஒரு அம்பையர் தான். ஸோ இவங்களும் என்னது அப்படின்னா நம்ம ஃபீமேல் அம்பையர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க தான் தேர்ட் அம்பையர், ஃபர்ஸ்ட் தேர்ட் அம்பையர் சரிங்களா, ஃபீமேல்ல ஃபர்ஸ்ட் தேர்ட் அம்பையரா இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ ஜாக்குலின் வில்லியம்ஸ் அவங்க பேரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எல்லாருமே அம்பையர் பேர் தான் இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா. சரி அடுத்த கேள்வி பார்க்கலாம், இந்தியாவில் எத்தனை இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் உள்ளன. ஸோ பிராக்கெட்ல நம்ம ஐஐடி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சரிங்களா. இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஐஐடி இருக்கு அப்படின்றதான் கேள்வி சரிங்களா. ஆப்ஷன் கீழே பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஐஐடி இருக்கு அப்படின்றதான் கேள்வி. ஸோ இந்தியாவில் மொத்தம் 23 ஐஐடி இருக்கு சரிங்களா, இந்தியாவில் மொத்தம் 23 ஐஐடி இருக்கு. ஸோ இந்த ஐஐடி ரேங்கிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஐஐடி ரேங்கிங் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ஐஆர்எஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பின் மூலமா ஐஐடி ரேங்கிங்கு, பொறியியல் கல்லூரிகளோட ரேங்கிங்கு, இந்த மாதிரி கல்லூரிகளோட ரேங்கிங் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் ஐஐடிகளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரேங்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஐஐடிகள் அப்படின்னா இந்த 23 ஐஐடி, இந்த 23 ஐஐடிகளில் முதலிடம் பெற்றிருக்கிறது எது அப்படின்னா மெட்ராஸ் ஐஐடி சரிங்களா. ஸோ தொடர்ந்து மெட்ராஸ் ஐஐடி என்ன பண்ணுது அப்படின்னா முதலிடம் பெற்று வருது. அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கான ரேங்கிங்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா கடந்த 3 ஆண்டுகளாக ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்துகிட்டு இருக்கு சரிங்களா. இந்திய அளவுல இன்ஜினியரிங் காலேஜஸ்ல கணக்கு பண்ணீங்க மெட்ராஸ் ஐஐடி தான் என்னது ரேங்கிங்ல நம்பர் 1 லாஸ்ட் 3 இயர்ஸா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்ப நம்ம மெட்ராஸ் ஐஐடி அப்படின்றது என்னது அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு நிறுவனமாக இந்திய அளவுல என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா தொடர்ந்து சாதனை புரிந்து வருகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ரேங்கிங்கை ரிலீஸ் பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னா என்ஐஆர்எஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய விளம்பரங்கள்ல பார்க்கல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொறியியல் கல்லூரிகள் இப்ப டிவியில ஆட் போடுறாங்க அல்லது நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னு போட்டுதான் போட்டிருப்பாங்க. சில பெரிய கல்லூரிகள் ஃபுல்லாமே என்ஐஆர்எஃப் ரேங்க் அப்படின்னு சொல்லி 44th 55th அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க சரிங்களா. அப்போ பார்க்கல இந்த என்ஐஆர்எஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க இந்த ரேங்கிங்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான செய்திகள்ல இருந்து நம்ம இத்தனை கேள்விகள் தான் இன்னைக்கு எடுத்திருக்கோம்.
இது வந்து என்னது அப்படின்னா நம்மளால மேக்சிமம் நம்ம எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு கவர் பண்ணி இன்னைக்கு செய்திகள் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால நம்ம கம்மியான கேள்விகள் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டைமிங் ரொம்ப அதிகமாகவும் வேணாம் கம்மியாகவும் வேணாம், ஒரு நார்மல் டைமிங் நம்ம கொண்டுட்டு போனோம் அப்படின்றதுனால ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு போறது நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Thank you.